கிஆர்எஃப் எல்லாத்துக்கு வணக்கங்க. நான் தான் உங்க ஆஷிக். கிஆர்எஃப் எல்லாரும் வீட்டில் சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சேஃபாக சந்தோஷமாக இருங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அண்ணோட வாத்தி படத்துக்கு போக போகிறோம். ஸோ அந்த படத்தோட நான் இன்னும் ரிவ்யூ கேட்கலை, இன்னும் ட்ரெய்லர் கூட நான் பார்க்கலை. நானும் புதுமான மட்டும் தான் போக போகிறோம். நம்ம மற்ற தியேட்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கெட் வாங்கியாச்சு. தியேட்டர் சுற்றி காமிக்கிறாங்கடா. இந்த ஸ்க்ரீனில் தான் நாங்கள் வாத்தி படம் பார்க்க போகிறோம். தரமாக இருக்கா ஆகா? இது சின்ன தியேட்டரா? அது இதான் பெருசாக இருக்கு. ஆ, சின்னதாக இருக்கு. இது மூணு மூணு தியேட்டர் இருக்குங்க உள்ளக்கே. இது வந்து என்ன ஸ்க்ரீன்? ஆ, டாய்லெட்டை பாரு உள்ளக்கே. சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. லேடிஸ் டாய்லெட் இதுக்குள்ளே நான் பார்த்தது இல்லை. அப்போ நான் பார்க்குறேன் லேடிஸ் டாய்லெட். மதுரை வெற்றி சினிமாஸ் வாத்தி படத்தை கிளம்பியாச்சு. இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோங்க. நாங்களாம் ஓப்பனாக சொல்லுவோம். ஏன்னா நான் இங்கே வந்து நிற்க விட்டாங்க. இப்போ உள்ளே விட மாட்டாங்களா? என்னடா எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க. என்னவா போய் கத்து விடுப்போ. அறிவிக்கலன்னா எப்போ உள்ளே விடுவீங்க? ஈவினிங்கா? பத்து நிமிஷம், அஞ்சு நிமிஷம். இங்கே இருக்கிற இந்த வாத்தி படத்தில் வர ஹீரோயினை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. அக்காடா உனக்கு. ஈ, எங்கே வர்ற துணிவா அது? ஏய், வாத்திப்பா. இந்த ஹீரோயின் வராங்க பாரு, அவங்கள தான் விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இடுவிட்ட போய் அழகா இருக்காங்களா? ஏய், அது உனக்கு சிஸ்டர்ரா? ஏய், அக்கா. சிஸ்டர்னாலும் தங்கச்சியும் ஒன்று தான், அக்கானாலும் ரெண்டுமே ஒன்று தான். சிஸ்டர் உனக்கு அவங்க? ஏன் வேணாம்மா. வேற என்ன வேலை உனக்கு? வேற என்ன வேலை உனக்கு? வா, போய் லேடிஸ் டாய்லெட்டை பார்த்துட்டு செருப்பு தாண்டி நான் உள்ள விட்றாங்க பாரு. இல்லைன்னா யாரும் வந்துடாதீங்க தியேட்டருக்கு. இந்த மாதிரி தான் நிற்க வேண்டிய நிலைமை ஆகும். ஸோ போனதாட்டி எந்த படத்துக்கு வந்தோம்? நானும் இஸ்மாயில் வந்தோம். என்ன படத்துக்கு வந்தோம்? துணிவு படத்துக்கு வந்தோம். அதுக்கு மேலே நீ நானும் சேர்ந்து வந்தது என்ன படத்துக்கு? இந்த அந்த தியேட்டரில் தான் போகணும் நினைக்கிறேன். அப்படியே இவர் படம் இல்லடா அது. சீதாராம், ராமம் சீதாராம். ஆ, அதுக்கடுத்து உங்கள் அக்கா உங்கள் அக்கா ஹஸ்பண்ட் கூடலாம் வந்தோம். அது என்ன படம்? அது நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி படம் எப்படி ரிவ்யூ சொல்லுங்க. பெரிய ஆள் நெஞ்சுக்கு நீதி படம். ஐயோ, சும்மா வர்றோம். நெஞ்சுக்கு நீதி படத்தை பார்த்து நொந்து போய் தூக்குறாங்க. அது எல்லாரும் இப்போ படத்துக்கு போனால் ஸ்க்ரீனை தானே பார்ப்பாங்க. நாங்கள் அந்த படத்தை பார்க்கல, ஃபோனை பார்த்துட்டு இருந்தோம். ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் சேட்டஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் நம்ம கீழே தான் போனோம். ஆச்சி, வா கீழே. டீ வர்ஸ் ஏபிசிடி தெரியுமா உனக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சீட்டை கண்டுபிடித்தாச்சு. 21 எத்தனை? 20 ஆ, நான் 21 உட்காந்துட்டேன். இங்கே எனக்கு யார் இல்லை, அவன் பக்கத்தில் யாராச்சும் உட்காருவாங்க. ஹைலைட்டு ஸ்க்ரீனை பாருங்களேன். அப்படியே நான் திருப்பி காட்டுறேன். ஸ்க்ரீனை பார்த்தீங்களா? எத்தான் தண்டி இருக்குது. இதெல்லாம் கோபுரில் எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மங்காத்தா பிஜி கூட ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நான் போட்டேன்னா காப்பி ரைட்ஸ் போட்டு விட்ருவாங்க. வளம்புறத்தை போட்டாங்க. இங்க போடாலும் வளம்புறக்க. ஐயோ ஐயோ, இந்த வளம்புறம் முடியற மாதிரி தரலையே. கீழே யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? வளம்புறம் எங்க போனாலும் போட்டுக்கிட்டு இருக்காங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாத்தி கம்மிங் ஒத்தை டடா டடா டடா. ஸ்மைல் வரங்கள வைஃபை பார்த்தாச்சு. பார்த்தாலே மாதிரியா இருக்கா ஸ்மைலே. உனக்காண்டி படமா எடுத்துட்டேன் பாரு. வருங்கால பொண்ணாடி வருங்க. இப்போ இந்த நாயை லவ் பண்ணி தானே சுற்றுது. பார்ப்போம் கடைசி வரையும் இருக்கா எல்லாட்டு. Oh
நடுவில் வந்து உட்காந்தவங்க முன்னாடி இருந்துட்டு பின்னாடி வந்து உட்காட்டும். ஏன்னா முன்னாடி எங்களால் பார்க்க முடியலங்க கீழே ஃபுல்லாக. இங்கிட்ட ஒரு கேங்கு ஒரு 8 பேர் ஆம்பளை பசங்க இருக்காங்க, அங்கிட்ட ஒரு கேங்கில் ஒரு 5 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்களா. பார்த்து மெண்டல் ஆகுது எனக்கு இதை பார்த்துட்டு. அவங்க என்னன்னா அந்த பிள்ளைங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க, படத்தை பிடிக்காங்க வெறுப்பாகுமாகாத நீங்களே சொல்லுங்க. ஆகும்போது கட்டி போயிடுச்சு, அதான் போகிற எடுத்துச்சு பின்னாடி. ஆனால் படம் விட்டால் முடியும் வேறு மாதிரி இருந்துச்சுங்க, சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் முன்னாடி உட்காந்தோம், இப்போ 200 ரூபா டிக்கெட்டில் வந்து ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க. யார் வந்தாங்கன்னா கீழே எடுத்துச்சு போயிடும், வரமாட்டாங்க. தியேட்டர் போகலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கிடக்கு. படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு, இந்த நேரத்தில் என்னோட ஃப்ரீயாக கிடக்கு, கூட்டமாக இல்லை. படம் நல்லாண்டா இருக்குது, ஏன் ஓடலையா? ஐயா அங்கே இன்டர்வியூ முடி செம்மையாக இருந்துச்சுங்க. நானே படிக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கு. எல்லோரும் ஃப்ரீயாக பார்த்துடலாம், ரிலீஸ் ஆகும். மொபைலில் ரிலீஸ் ஆகணும்னே பார்க்கலான்னு தெரியாது. கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், அந்த படம் வேறு லெவலில் இருக்குது. நானே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ முடியும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஸ்கூலில் சம்மந்த பற்றி தான் இருக்குது. பின்னாடி ஆனால் இங்கே பாருங்கள் தியேட்டரில் யாருமே இல்லை, அதனால தப்பு கிடையாது உட்காடுறது. அதனால தப்பு கிடையாது, முன்னாடி யாரும் அந்தளவுக்கு இல்லை. நாங்கள் வரானுங்க பார்த்தீங்களா, ஒரு 2 பேர் கேங்கு வராங்களா. அவங்கெல்லாம் முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளைங்க கேங் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன்று. நான் அவங்களுக்கும் ஒரு அக்கா தங்கச்சியோ இல்லை அவங்க லவ் பண்ணுற பொண்ணோ இல்லை அவங்க வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணுற பொண்ணையோ யாராச்சும் இப்படி பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நம்ம அக்கா தங்கச்சியாக பார்க்கலாம். ஏய் நீ என்னடா எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியாக பார்த்தா நான் யாரோட லவ் பண்ணேன், யாரோட கல்யாணம் பண்ணேன் அது நீங்கள் நினைப்பீங்களே. ஸோ வருங்காலத்தில் ஒரு பொண்ணை பார்ப்பீங்க, ஒரு மேரேஜ் முடிப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் லவ்வராக நினச்சிவாங்க. மற்ற எல்லாத்தையும் அக்கா லவ் பண்ணுற பொண்ணை தவிர மற்ற எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியாக நினைக்கணும். மற்ற எல்லாத்தையும் பார்த்தா தப்பு தான். ஸோ இன்டர்வலில் வந்து பாட்டு போட்டுருக்காங்க. ஸோ எப்போ படம் போடுவாங்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. உண்மையிலே படம் நல்லா இருக்குங்க. அங்கே அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வெளியே போய் அப்படியே சுற்றி பார்த்துருவோம். ஆமாம் நீ சும்மா வீடியோ வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து சொல்லுங்க. உங்க மூவி ரிவ்யூ எப்படி? அந்த வண்டி இல்லடா இங்கிட்டா.